வணக்க நெருடையே லேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை அதாவது ஒரு தோட்டம் செய்வதில் இருக்கின்ற சவால்களை வெற்றி கொள்வதற்கான பல்வேறு தவ தகவல்களை வழங்கி வருகின்றேன் இங்கே இப்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருகின்ற நிலைமையிலே இந்த மழைக்காலங்களிலே எங்களுடைய வீடுகளிலே வீட்டுத் தோட்டத்தினை செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் என்கின்ற விடயங்களை இந்த இடத்திலே குறை இருக்கின்றேன் முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால் என்ன பிரச்சனைகள் இந்த மழை காலங்களில் எவ்வகையான பிரச்சனைகள் பயிற்சிகையிலே படுகின்றன என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள் ஊடாகத்தான் இந்த நிலைமைகளை வெற்றி கொள்ள முடியும் அதிக மழை ஒன்று எங்களுடைய வீட்டுப் பகுதிகளில் நிலையில தெரியும் எங்களுடைய வீட்டுப் பகுதிகள் வெள்ளம் இலேசாக வழிந்தோடக்கூடிய பகுதிகளாக இல்லை மதில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதே அதேபோல் மற்ற வீடுகளுக்கு அந்த நீர் வழிந்தோடுகின்ற நிலைமை தடை செய்யப்படுகின்றது கால்வாய்கள்னாலே நீர் வழிந்தோடுவது குறைவாக இருக்கின்றது எனவே மழை காலங்களில் அதிகளவான நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு நிலைமை எங்களுடைய வீட்டு வீடுகளிலே வீடு வீட்டுத் தோட்டம் அமைக்கின்ற பகுதிகளில் இருப்பது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இவ்வாறு நீர் தேங்கி நிற்கின்ற நிலைமைகளிலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை செய்கையிலே எதிர்நோக்குகின்றோம் ஒன்று எங்களுடைய நாங்கள் அமைக்கின்ற நாற்று அதே போல் கீரை பாத்திகள் அது கீரை கீரை எல்லாம் மழை காலங்களில் மிக கடினமாக இருக்கும் அதனை நாங்கள் பயிரிட்டு பயன்பெறுவது மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது இதற்கு காரணம் நிலத்தில் எங்களுடைய வீட்டு தோட்டம் அமைக்கின்ற பகுதிகள் வீட்டிலே நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களாக இருக்கின்றன இதற்கு நாங்கள் சில வழிமுறைகளை கையாண்டு கொள்ள முடியும் இந்த நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களில் கூட நாங்கள் பயிரிட்டு பயன்பெற்று கொள்ள முடியும் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற இந்த நேரங்களில் தான் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற உங்களுடைய முற்றங்களில் கல் பதித்த பகுதி கல் பதித்திருக்கின்ற பகுதிகள் உயர்வான பகுதிகள் தாழ்வாரங்கள் எல்லாம் பயிற்சியை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் மழை காலங்களிலே ஒன்று மழை அதிகமாக இருப்பதனால் இருக்கின்ற காரணத்தினால் நீர்தங்கி அழிவடைகின்ற அதே நேரம் வெயிலும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதிகளவான வெயில் அதாவது வெயில் கிடைக்கின்ற நேரம் வெயில் கிடைக்கின்ற அளவு குறைவாக இருக்கின்றது எனவே நாங்கள் பயிர்க்கு வெயில் அதாவது வந்து அதிகளவான சூரியோளி வெப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தியவாறு நீர்தங்கி நிற்கின்ற இடங்களிலே பயிர்களை பயிர் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் நீ நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் இந்த சிறிய பைகளிலே பயிர் பயிருடைய வளர்ச்சி காலத்திலே அதிகமான காலத்தை நாங்கள் பைகளிலே பைகள் அதாவது வந்து பைகளை பாவித்து அல்லது சாடிகளை பாவித்து அல்ல ஏதாவது ஒரு மாற்று முறையிலே நாங்கள் பயிர்களை செய்கின்ற போது நீர்த்தங்கி நிற்கின்ற இடங்களிலேயும் பயிர் பயிர்களை நாங்கள் நட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொலித்தீன் பைகளாக இருக்கலாம் அல்லது சாடிகளாக இருக்கலாம் அல்லது ரப்பர் வாளிகளாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறுபட்டவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்தது நாங்கள் பயிர்களை நடுகின்ற போது இந்த தாழ்பாத்திகள் உண்மை வெப்ப காலங்களிலே நாங்கள் பயிர்களை நடுவதற்கு தாழ்பாத்திகளை அமைக்கின்றோம் உண்மையில் பாத்திகளை அமைக்கின்ற போது உயர் பாத்திகள் உயர்வாகன பாத்திகளை அமைப்பதூடாக நாங்கள் எங்களுடைய பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நீர் தேங்கி நிற்பதனாலே பயிர்கள் அழுகி போகின்ற அழுகுகின்ற அதே நேரம் அந்த இடத்திலே நாங்கள் அமைக்கின்ற நாட்டுமே முற்றாக சேதமடைகின்ற நிலைமைகளை தவிர்த்து கொள்ள முடியும் எல்லாம் அமைக்கின்ற போது நாங்கள் அந்த காலங்களில் இந்த பாத்திரங்களை கூடுதலாக வேசன்கள் அதே போல் சாடிகள் போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் நாட்டுக்களை போட்டு அதிலிருந்து நாட்டுக்களை பிடுங்கி நட்டுக்கொள்ள கொள்ள முடியும் இவ்வாறு செய்கின்ற போது சிலவைகளை நாங்கள் வேசன்களிலே சாடிகளிலே சட்டிகளிலே கூடுதலாக சிறிய ச தயிர் சட்டிகளிலெல்லாம் நாங்கள் சிறிய பாத்திரங்கள் எல்லாம் நாட்டுக்களை போது அதிக மழை காலநிலை தாக்கம் ஏற்படுகின்ற போது அவர்களை அவற்றை நகர்த்தி நாங்கள் பாதுகாப்பான இடங்கள் வீட்டு தாவாரங்கள் அல்லது மழைப்படாத இடங்கள் அதிக மழையான நேரங்களிலே நகர்த்தி வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவே இந்த நீர் தேங்கி நிற்கின்ற நிலைமைகளிலிருந்து எங்களுடைய பயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொள்வதற்கு நாங்கள் இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் அவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது உண்மையில் மழைக்காலங்களிலும் பயிர்கள் காய்த்து பயந்தரான்று நினைக்கிற காலங்களிலும் அதிக விலைக்கு சந்தையிலே மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்ற காலங்களிலும் நாங்கள் பயிர்களை வீடுகளில் நட்டுக்கொள்ள முடியும் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் இந்த பயிர்களை மாற்றி பயிரிடுகின்ற முறையை இந்த மழை காலங்களிலே பழகிக்கொள்ள வேண்டும் கூடுதலாக இந்த மரக்கறி பயிர்களை நடுகின்ற போது இந்த மழை காலங்களிலே அவற்றிலிருந்து பயன்பெறுவது கடினமாக இருக்கிறது மழை காலங்களுக்கே நாங்கள் நட்டு பயிர பயன்பெறக்கூடிய பல்வேறு பயிர்கள் இருக்கின்றன உளுந்து போல் மீட்டில் பயிர்கள் இருக்கின்றன பயறு அதே போல் நிலக்கடலை அதே போல் சோழன் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய மழைக்காலங்களில் இல்லையே இல்லை லாபகமாக எங்களுடைய வீட்டு பகுதிகளை நடுகின்ற போது அவற்றிலிருந்து பயன்பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஆகவே மழை காலங்களிலே நாங்கள் பயிர்களை நடுவதற்கு மாற்று வழிமுறைகளையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் மாற்று பயிர்களையும் வேறு பயிர்களையும் மாற்றி பயன்படுத்தி கொள்ள முடியும் இதை அவதானத்தில் நீங்கள் கொண்டீர்களானால் கூடுதலாக உங்களுடைய வீடுகளிலே மழை காலங்களிலே அதிகளவான இடங்களை நீங்கள் நீர்த்தங்கி நிற்கின்றது என்பதற்காக பயிர் செய்யாது விடாது பயிர்களை மாற்றி பயிரிட்டு பயன்பெற்று கொள்ள முடியும் எனவே இவ்வாறான பல்வேறுபட்ட வழிமுறைகளை நாங்கள் கையாண்டு எங்களுடைய இந்த மழை காலங்களில் நாங்கள் பயிரிட்டு பயன்பெற்றுக் கொள்ள முடியும் வணக்கம்